அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியமுள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். ஏன் மச்சான், சிங்கப்பூர்ல ஒரு டாலருக்கு 50 ரூபாயாமே? அப்ப உங்களுக்கு இந்திய பணத்துல சம்பளம் எவ்வளவு கிடைக்கும்? எங்க தம்பி இப்பதான் வேலைக்கு சேர போறான் தெரியும்ல? சுப்பிரமணி, இந்த ஊர்காய் பத்திரமா எடுத்துட்டு போப்பா. மா காமெடி பண்ணாதம்மா, நான் என்ன ட்ரெயின்லயா போறேன், ஃப்ளைட்ல ஊர்காய் எல்லாம் கொண்டு போக முடியாதுமா. அப்படியா, எனக்கு என்னப்பா தெரியும். மாமா எங்கம்மா இன்னும் காணோம். அண்ணன் உன் தங்கச்சி கூட்டிட்டு வர போயிருக்காருப்பா. மைத்திலி இன்னைக்கு எதுக்கு காலேஜுக்கு போனா? மச்சான், அங்க வாங்குற தங்கம் 24 கேரட் சுத்த தங்கம்னு சொல்வாங்க. அதுக்கு என்ன இப்போ? ஒண்ணுல குழந்தைக்கு இன்னும் 6 மாசத்துல மொட்டை அடிப்போம், மறந்துடாதீங்கன்னு சொல்றேன். நம்ம கல்யாணத்துக்கு வாங்குன கடன் இல்லாம இவன் ஊருக்கு போறதுக்காக இந்த வீட்டு பேர் மேல கடன் வாங்கி இருக்கு. முதல்ல அத அடைச்சா போதும். இப்படி தாண்டி உங்க வீட்ல எதுமே செய்ய விடாம இப்படி பேசி தடுத்துற நீ. ஆரம்பிச்சிட்டீங்களா? இன்னும் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க நீங்க? உனக்கு போறதா சொன்ன 30 பொண்ணுகே உன்ன போட்டு தொலைக்கல. அத பத்தி யாராவது வாய் தரக்குறங்களா? எதுக்கு இந்த கதை இழுக்கறீங்க? தம்பி ஊருக்கு போற, அவன வழி அனுப்பதா நாம இங்க வந்திருக்கோம். அத விட்டுட்டு இங்க வந்து அதே புராணம். ஏய், நீங்க சொன்னதாண்டி நாங்க கேக்குறோம். என்ன சொன்னோம்? யார் முதல்ல உங்களுக்கு 30 பொன் போடுன்னு சொன்னாங்க? யாரும் சொல்ல, எங்க உங்க தாய் மாமா அவர் சொல்ல, அதுக்கு உங்க அம்மா தலையட்டல. மாமா, நான் ஊருக்கு போறது எந்த பிரச்சனையும் தேவையில்ல. முதல்ல எனக்கு என்ன வேலை, எவ்வளவு சம்பளம் தெரியட்டும். நான் திரும்பி வரும்போது உங்க விருப்பப்படி செய்றேன். என்னன்ன இவ்வளவு சீக்கிரமா கிளம்பிட்ட? ஏண்டி, வீட்ல இருந்து ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிருக்கலாம்ல. சரிடா, நீ முதல்ல எனக்கு என்ன வாங்கிட்டு வருவேன்னு சொல்ல, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். ம், உள்ள போய் பாரு, லக்கேஜ் இருக்கு, முதல்ல அதை எடுத்துட்டு வா. சுப்பிரமணி. மாமா, நீ சென்னை போயிட்டு போறியா இல்ல திருச்சி போயா? சென்னைக்கு போய்தா மாமா. அப்படியா, சரி. அம்மா, அம்மா, ஏன் அழற? மாமா பத்தி தான் உனக்கு தெரியும்ல. நான் அதுக்காக அழலப்பா. நீ போன் என்ன 2 வருஷம் ஆகும்னு சொன்னல்ல, அத பாக்கலாமா? முடிஞ்சா சீக்கிரமே வர பாக்குறேன். சரி, பொறுப்பா நடந்துக்கப்பா. இந்த வீட்டு நிலைமை தெரியும் உனக்கு. உங்க அப்பா போனதுக்கு அப்புறம் என் அண்ணனும் இல்லன்னா உங்களெல்லாம் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கவே முடியாதுப்பா. என் அண்ணனுக்கும் உன்னை விட்ட வேற யாரும் இல்லடா. எனக்கு தெரியாதாம்மா, நீ எதுக்கும் கவலைப்படாத. போன சீக்கிரத்துல சம்பாதிச்சு பணத்தை அனுப்புறேன். முதல்ல கடன் அடைச்சிருங்க, அக்கா பிரச்சனைய கூடிய சீக்கிரத்துல முடிக்க பாக்குறேன். சரிப்பா. ஏன்பா சுப்பிரமணி, எல்லா சாமான எடுத்து வச்சிட்டியா? எல்லாம் எடுத்து வச்சிட்டேன் மாமா. பாத்து பாத்து. சிங்கப்பூர்
அமெரிக்கன் ஸ்பானு சிங்கப்பூர் ரொம்ப ஜோரு சொந்த ஊர பொண்ண விட்டு போகும்போது இந்த ஊரு பொண்ண மொத்த மாத்தும் பாரு மாத்தும் பாரு கடலடுவே மிதக்கும் நாடு கட்டுப்பாடு மிகுந்த நாடு வரம்புக்குள் வாழ்ந்தா இனிக்கும் சிங்கப்பூர் ஊரு 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 இந்த சொர்க்க பூமி பாரு பேரு என்ன பேரு பேரு சிங்கப்பூர் ஊரு 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 இந்த சொர்க்க பூமி பாரு பேரு என்ன பேரு மட்டும் எதிர்பார்க்கும் உன் நடைமுறையில் பெருமாற்றம் உண்டாக்கும் பல்லாட்டு பண்பாட்டை உனக்கூட்டும் மொழியின நிற வேற்றுமைகள் சமமாக்கும் தப்பு செஞ்ச தண்டனைகள் கொடுக்குமடா காலியாக இருக்குதடா எந்த பக்கம் பார்த்தாலும் படு சுத்தம் ரோட்டு டீ கடையும் ஃபைவ் ஸ்டார் போலே தான் இருக்கும் பானை மட்டும் கட்டிடங்கள் பல நூறு ட்ரெயினும் சொன்ன நேரம் தவறாம வருபாரு பல மொழிகள் இங்கே சங்கமமாகுதடா அதுல நம்ம தமிழ் ஆட்சி மொழியா இருக்குதடா ஏண்டா நம்ம சுப்பிரமணி எந்த நல்ல பழக்கமும் இல்லாம இப்படி ரொம்ப கெட்டவனாவே இருக்கானே அவனை திருத்தணுங்கிற பொறுப்பே இல்லாம இருக்கீங்களாடா ஒரு மாசம் ஆகட்டும்டா வீட்டு சென்டிமெண்ட்டும் இந்தியா ஞாபகம் வரும்ல தானா தூக்குவான் பாரு கிளாஸ டேய் வீட்டு ஞாபகம் இருக்கிறதுனால தான் நான் குடிக்கிறதே இல்லடா புல்லரிக்க வச்சு நம்மள ஃபுல் அடிக்க வச்சிருவான் போல இருக்கடா டேய் அவனை ஏண்டா ஓட்டுறீங்க அவன் பொறுப்புள்ள குடிமகன் அப்படின்னா நம்ம வெறும் குடிமகன் பெருசு கல்யாணம் பண்ணிட்டு இங்க வந்து குப்பை கொட்ட ஒரே அன்மகன் நீதான் நீதான் நம்ம சுப்பிரமணிக்கு புத்திமதி சொல்லணும் டேய் நீங்கெல்லாம் சன்னியாசிங்கடா வாழ்க்கைன்னா உங்களுக்கு என்னடா தெரியும் என்ன கேளுங்கடா சொல்றேன் நீ சம்சாரி தானே ஆமா அதுக்கு என்ன சன்னியாசிக்கும் சம்சாரிக்கும் என்ன வித்தியாசம் அப்படி கேளு சன்னியாசி புலி தோல்ல படுக்கணும் ஆனா சம்சாரி புலியோடவே போடுக்கணும் மச்சான் சென்டிமெண்டரா இப்ப பாரு சீனா சொல்லுமா எப்படிப்பா இருக்க
நல்லா இருக்கமா நீ எப்படிமா இருக்க மைத்திலி மாமாலாம் எல்லாரும் நல்லா தான் பா இருக்கோம் நேரத்துக்கு சாப்பிடுப்பா ராத்திரி ரொம்ப நேரம் மூச்சிட்டு இருக்காத சீக்கிரமா படுத்து தூங்கு அக்கா எப்படி இருக்க குழந்தை நல்லா இருக்கா நேத்து கூட ஃபோன் பண்ணி அழுதா அவங்க அம்மா கூட சேர்ந்துகிட்ட அவங்க வீட்டுக்காரனும் கண்டபடி பேசி இருக்கான் இன்னுமா உன் தம்பி சிங்கப்பூர்ல இருந்து பணம் அனுப்பலன்னு கேக்குறானா முதல்ல அவளுக்கு ஏதாவது செஞ்சி அவங்க வீட்ல இருக்கவங்க எல்லார வாயை அடைக்கணும்ப்பா அம்மாமா குடும்பம் நானும் பேசுறேன் அண்ணன் கிட்ட சீக்கிரம் சொல்லுமா இன்னைக்கு தான் டாப் அப் பண்ண இன்னும் ஒரு வாரம் வரணும் என்ன மைத்திலி பேசணும்னு சொல்றாளா இவ்வளவு நேரம் ஓடனது தாயின் சபதம் இப்ப ஓட போறது தங்கைக்கோர் கீதம் தட்டி பார்த்தேன் கொட்டாங்குச்சி டாப் அப் பண்ணு நதிந்து போச்சு செல்லுல டாப் அப் பண்ணு நதிந்து நீ உடம்ப பாத்துக்கமா நான் எவ்வளவு சீக்கிரம் பணம் அனுப்ப முடியுமோ அனுப்புறேன் சரி போன மைத்திலி கிட்ட கொடு அம்மாமா ப்ளீஸ் கொடுமா ஹலோ 10 வெள்ளி போயே போ என்னடி காலேஜ்ல ஒழுங்கா போறியா டேய் போலாமா எங்க வா சொல்றேன் விஜய் இங்க என்னடா இருக்க லாட்டரி மச்சான் வாரத்துக்கு ஒரு நாள் அது இங்க வந்து கப்பம் கட்டலனா நம்மால தூங்கவே முடியாது நீ என்னைக்காவது வின் பண்ணிருக்கியா ஒரே ஒரு தடவை 50 வெள்ளி அடிச்சிருக்கேன் நீ கட்டறியா அதிஷ்ட தேவதை உன்னை தேடி வர மாதிரி தெரியுது ஆள விடுறப்பா நான் வரல நீ போ Thank you. Hey, போடா மடா. டேய். டோட்டோனா என்னடா? எல்லாம் அதிஷ்டமா மே. ஒரு வெள்ளில இருந்து 10 வெள்ளி வரைக்கும் பணம் கட்டலாம். அதாவது 6 டிஜிட்ல இருந்து 10 டிஜிட் வரைக்கும் ஒரு நம்பர் எழுதி பணம் கட்டணும். அடிச்சா லக் தான். 4 டேனு ஒரு லாட்டரி இருக்கு. ஓட போற குதிரைய பார்க்காமலயே அந்த குதிரை மேல பணம் கட்டிறது. அது 4 டிஜிட் நம்பர்ல பணம் கட்டிறது. ம் போலாம் வா. ம் போலாம். பிள்ளை பெத்து 2 வருஷம் ஆச்சு. இன்னுமா அவங்க அந்த கல்யாண பிரச்சனை விடல? விட மாட்டாங்க அண்ணே. என் புருஷனும் இல்ல. என் பிள்ளையும் இப்ப ஊர்ல இல்ல இந்த மாதிரி ஏதாவது பண்ணாதானே பயந்துகிட்டு கொடுத்துருவோம் வேண்டாமா இனிமே நான் இங்கே இருந்துடுறேன் இங்க இருந்து என்னடி பண்ணுவ படிக்கவாது செஞ்சியா இப்ப ஒரு வேலையை தேடிக்கிட்டு பிள்ளைய காப்பாத்தலாம் திலகவதி என்னமா பேசுற இவ வாழ வெட்டி அங்க இருக்கிறதுக்காகவா நாம வீட்டு அடமான வச்சு கல்யாணம் பண்ணோம் சுப்பிரமணி சிங்கப்பூர் போனதுல இருந்தே தினமும் ஏதாவது ஒன்னு சொல்லி பிரச்சனை பண்றாங்க மாமா நானும் எத்தனை நாளைக்குதான் இப்படியே வாழ்றது சுப்பிரமணிய நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்குண்ணே பாவம் அவ ராவும் பகலுமா உழைச்சிக்கிட்டு இருக்கான் அவனும் கல்யாண வயசை தாண்டிக்கிட்டு இருக்கான் இன்னும் எவ்வளவு நாள் அங்கேயே இருந்து எப்ப இந்த கடனை அடைப்பான் இவ மாமியார் வீட்டுல என்னடான்னா இப்படி பிரச்சனை பண்றாங்க நாம தலை குனிஞ்சா குட்டத்தாமா செய்வாங்க இவ கொஞ்ச நாள் இங்கேயே இருக்கட்டும் இவ புருஷன் அப்பா அத்தாவுக்கு பயந்தவன் அதனாலதான் அந்த பக்கம் செய்யறான் எப்படியும் அவன் பிள்ளைய பார்க்க வருவான்ல அப்ப பேசுவான் தண்ணி குடுத்தனா போக சொல்லுவான் அவர் வரமாட்டாரு மாமா பிரச்சனையே அதனாலதான் வந்தது நான் தனியா போலான்னு சொல்ல போய் தான் அது அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டாரு ஏமா நான் வேணா உங்க வீட்டுக்காரரை பார்த்து கேட்டு வரட்டுமா என்ன கேப்பீங்க செக்கா வேணுமா இல்ல கேஷா வேணுமாண்ணா என்ன முடிவு பண்ணீங்கன்னு சொல்ல வேணாமா உன் தம்பி பணம் அனுப்பாமலா இருந்திருப்பான் என்ன பண்ணாங்க அந்த பணத்தெல்லாம்
மொத்தமா போட முடியலனா 5-5 சவர்னா போடலாம்ல இத பாருங்க தம்பி எங்களால முடிஞ்சத நாங்க அப்பவே உங்களுக்கு செஞ்சிட்டோம் என் புள்ள வேலைக்கு போயிருக்கிறதே இந்த வீட்டு மேல இருக்கிற கடனை அடைக்கிறதுக்கு தான் மாப்ள கடன் அடையட்டும் உங்களுக்கு ஏதாவது பண்ணாமல போய்டுவோம் என்னன்னா அண்ணன் காவடி நினைச்சியா ஏதாவது பண்ணுவோன்ற இப்ப எதுக்கு பிரச்சனை பண்றீங்க வந்த நகையோட வா இல்லனா இங்கே இருந்து நீங்க தானே சொன்னீங்க அப்போ இங்கே இருந்துருவியா இருந்துருவா மாலா நிச்சயமா அம்மா அவர்தானே சொன்னாரு இங்கே இருந்துருன்னு இங்கே இருடி இப்போ சொல்ற இங்கே இருடி ஆனா புள்ளைய தூக்கிட்டு போய்டுவேன் ஓ தம்பி சம்பளம் வாங்கி பணம் அனுப்பி வைப்பான்ல அந்த சம்பள தேதி வரைக்கும் தான் உங்களுக்கு எல்லாருக்கும் கெடு அதுக்கு அப்புறம் வெறும் தூளிய தானி ஆட்டணும் Hi. Hello. I'm Meena. என்ன அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? Oh, sorry. Thank you. Okay. உங்க பேரை சொல்ல மாட்டீங்களா? I am Subramani. இதை நீங்க தமிழ்லயே சொல்லிருக்கலாம். என்னங்க உங்க பேருக்கும் உங்க கெட்டப்புக்கும் சம்பந்தமே இல்ல. சந்தோஷ் ஆகாஷ் இந்த மாதிரி ஸ்டைலா சொல்வீங்கன்னு நினைச்ச. பரவாயில்ல. உங்களை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா மணினே கூப்பிடு. என்னடா பார்த்த ரெண்டாவது நாளே இப்படி பேசுறாளேன்னு யோசிக்கிறீங்க. You are an Indian Indian, am I right? Luck favors lucky people. நான் அதிர்ஷ்டத்தை நம்புறவ. இந்த பேனாவால ஃபில் பண்ணி டோட்டல்ல நான் 100 வெளி ஜெயிச்சேன். அந்த லக்கியான பர்சன பாக்கணும் நினைச்சு இப்ப பாத்துட்டேன் யூ ஆர் வெரி லக்கி யூ நோ थैंक यू தவிர வேற எதுவுமே சொல்ல தெரியாதா அடுத்த ஸ்டாப்ல நான் இறங்கணும்ங்க ரியலி நானும் அங்க தான் இறங்கணும் நீங்க எங்க வர்க் பண்றீங்க இங்க தான் பஸ் ஸ்டாப் பக்கத்துல ஹலோ நான் என்ன உங்களை டிராப் பண்ணவா கேட்ட எங்க வேலை செய்றீங்கன்னு கேட்ட ஓ நான் இந்த காம்ப்ளெக்ஸ்ல ஒரு சிங்கப்பூர் கம்பெனில வர்க் பண்றேன் நீங்க பாத்தா எம்என்சி மாதிரி தெரியுது கரெக்ட்டா இல்ல சிங்கப்பூர் கம்பெனி தான் நான் வரேன் இருங்க ஈவினிங் இந்த பஸ் ஸ்டாப் தான வருவீங்க ஆமா உங்களுக்காக ஒரு சஸ்பென்ஸ் ஈவினிங் சொல்றேன் பை பை டேய் என்னடா பண்றான் உள்ள இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் காணோம் உள்ள எங்கயாவது போயிருப்பான்டா இறா வந்துருவான் போலாம் பண்ணுமா டேய் இவனை பார்த்தா வேலை செஞ்சுட்டு வர மாதிரி தெரியுது டேய் இவனை பார்த்தா பொண்ணு பார்க்க போற கெட்டப்ல இருக்கிற மாதிரி தெரியல சரி வாங்க போலாம் நீங்க போங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் போயிட்டு அப்புறம் வரேன் டேய் மாப்ள எங்கயோ தப்பு நடக்குது ஏய் அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீங்க போங்க ஏய் சீக்கிரம் வந்துடுறா சரி ஹலோ சுலுமா சுப்ரமணி எப்படி பா இருக்க மா நல்லா இருக்கமா என்ன விஷயம் சொல்லுமா என்னப்பா வேலையில இருக்கியா என்னமா ஏதா பிரச்சனையா சீக்கிரம் சொல்லுமா எதுவா இருந்தாலும் ஏன்பா அப்படி பேசுற நான் வேணா அப்புறமா பேசட்டுமா பரவாயில்லமா சொல்லுமா உங்க அக்கா பிரச்சனை பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுப்பா அஞ்சஞ்சு பவுனாவது போடுங்கன்னு சொல்லி உங்க அக்காவை வீட்டுக்கே அனுப்பிட்டாங்க என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலப்பா அதான் உனக்கு போன் பண்ணேன் நீ என்னப்பா சொல்ற உன் கஷ்டம் எனக்கு புரியுதுப்பா அம்மா நான் பணம் அனுப்புறேமா நீ போனை வைமா ஹாய் மணி ஹாய் மீனா நீங்க வருவீங்களோ மாட்டீங்களோன்னு நினைச்சேன் வாங்க உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி தரேன் எனக்கா எதுக்கு கம் ஆன் உங்க பேனாவால
தேதி தான் எனக்கு லக் அடிச்சது சோ உங்களுக்காக ஒரு சின்ன gift ஹேவ் இட் பியர் சாப்பிடுவீங்கல்ல இந்தாங்க வச்சுக்கங்க ஒரு நிமிஷம் இந்தாங்க இது என்னோட gift உங்களுக்கு thank you என்னடா நம்ம சுப்பிரமணி ஒரு மார்க்கமா அலையறா வந்ததில இருந்தே ஒரே விசிலும் பாட்டுமா உலாவறா இந்த நேரத்துல வர குளிக்கிறா அவன் முகத்துல ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது அதுக்கு பேர் தான்டா திருட்டு மூஞ்சி ராஜகல்ல டேய் மோகன் சிகரெட் வாங்குனியா என்னடா ஆளுக்கு 20 வெள்ளி கொடுத்துட்டு எல்லாமே கேக்குறீங்க டேய் சுப்பிரமணி பாக்கெட்ட பாரு 10 வெள்ளி எடுத்துட்டு போ போடா போ இதுலயாவது கொஞ்சம் சுறுசுறு பாரு டேய் இங்க பாரா திருட்டு மூஞ்சி ராஜகலன் சொன்னல்ல அது இதுதான் டேய் என்னடா அது பல நாள் திருட இன்னைக்கு ஆகப்பட்டா இல்ல பெருசு இன்னைக்கு தான் டேய் இந்த கதை எல்லாம் விடாத இல்லடா அது வந்து ஒரு பொண்ணு பொண்ணா டேய் அவனுக்கு ஒரு கிளாஸ் போடு டேய் வேணாம்ப்பா நான் சாப்பிட மாட்டேன் சாப்பிடுடா டேய் சுப்பிரமணி இங்க உட்காரடா டேய் வாடா குடுடா இல்ல பெருசு யார் அந்த பொண்ணு அது வந்து ஒரு மலாய் பொண்ணு ஆனா தமிழ் நல்லா பேசும் பேர் என்ன பேரு மீனா சாப்பிடுறா சாப்பிடுறா வந்த ஒரே மாசத்துல அதுவும் சிங்கப்பூர்ல ஒரு ஃபிகரை கரெக்ட் பண்ணிருக்கேன்னா அது பெரிய சாதனைடா ஒவ்வொரு இந்தியனும் உன்னை நினைச்சு பெருமைப்படணும் இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்ல டின்பேர் வாங்கிட்டு வரட்டுமா நாளைக்கு அந்த பொண்ணு பப்புக்கு கூட்டிட்டு போவோம் அப்ப என்ன பண்ணுவ டேய் இன்னையில இருந்து நீயும் எங்களோட ஜாயின் பண்ணிக்க ஆளுக்கு 20 வெள்ளிங்கிறது இனிமேல் 15 வெள்ளியா மாறும் இந்திய பொருளாதாரமும் உயரும் சாப்பிடுறா குடி சாப்பிடுறா சாப்பிடுறா டேய் சாப்பிடுறா உலகின் மேலே அன்பா பிள்ளை உலகினில் உள்ளதில் அன்பா உலகின் மேலே அன்பா பிள்ளை உலகினில் உள்ளதில் அன்பா நிலையில்லாத அன்பினை அறியும் மனமே பயம் என்றும் இல்லை இல்லை
உங்களையே மணின்னு கூப்பிடறேன் தெரியுமா? மீனா எம், மணியும் எம். மீனா டோட்டல் 20 வருது, மணி டோட்டல் 11 வருது. நீங்களும் 2 நானும் 2, இதுதான் லக். சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும் பாருங்க. என்னால உனக்கு அதிர்ஷ்டம் அடிக்குதோ இல்லையோ, நீ எனக்கு லக் தான். இல்ல மணி, யூ ஆர் ஆல்வேஸ் லக்கி. இன்னும் 2 இயர்ஸ்ல உனக்கு பிஆர் கிடைச்சிரும், அதுக்கப்புறம் ஃபிளாட் கார்னு போயிட்டே இருப்பேன். நெக்ஸ்ட் ஸ்டேஷன் டோபாயோ. என்ன பதிலையே காணும்? இல்ல, நீ ஒன்னு கவலைப்படாத. நீ என்ன நினைக்கிறியோ அதை நான் செய்வேன். மீனா, இன்னைக்கு உன்னோட பர்த்டே, உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வாங்கிக்கோ, அதை நான் உனக்கு தர கிஃப்ட். எனக்கு பிடிச்சது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும், பரவாயில்லையா? நோ ப்ராப்ளம், தட்ஸ் ஓகே. சொல்லுமா. இல்லப்பா, அதுக்கப்புறம் நீ போனே பண்ணலையே. என்ன விஷயம் சொல்லுமா? ஒரு நிமிஷம் இரு. 100 வெள்ளி பரவாயில்லையா? காஸ்ட்லியா இருக்கட்டும், இன்னும் நல்லதா எடு. ஓகே. சொல்லுமா. இல்லப்பா, உங்க அக்காவை கூட்டிட்டு போய் அவ மாமியார் வீட்டுல விடணும். அதா என்ன விளையாடுறீங்களா? திடீர் திடீர்னு பணம் கேட்டா நான் எங்க போவேன்? நீ தானப்பா எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொன்ன. நீ சொன்னதை நம்பி தானே நான் இவ்வளவு நாள் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். ஒரு நிமிஷம் இரு. $150 பரவாயில்லையா? ஏய், $200 லேடு, காஸ்ட்லியா நல்லா இருக்கும். ஓகே. சொல்ல. நான் வேணா அப்புறமா பேசவா? மா, நான் பாத்துக்கிறேன்னு சொன்னது நகை வாங்கி கொடுக்கிறதுக்கு இல்ல. எனக்கே காசு பத்தாம என்ன பண்றேன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன். பார்த்து செலவு பண்ணுப்பா. வீட்டு மேல வாங்கின கடனுக்கு வட்டிக்கு மேல வட்டி ஏறிக்கிட்டே இருக்கு. இந்த மாசம் பணம் கூட நீ கொஞ்சம் குறைச்சல தானே அனுப்புனே. தேங்க்யூ மா. அப்படின்னா எனக்கே இங்க செலவு பண்ணிக்கிறேன்னு சொல்றியா? ஐயோ, நான் அப்படி சொல்லலப்பா. இங்க பாரு, நான் இங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன்னு சொல்லிட்டு உங்க இஷ்டத்துக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காதீங்க. இங்கே நான் பார்த்து பார்த்து செலவு பண்ணிட்டு இருக்கேன். இப்பெல்லாம் நீ போன் பண்ணாலே எதுக்கு யாருக்கு பணம் கேட்க போறியோன்னு பயமா இருக்கு. நான் ஓடி உழைக்கிறேன், நீங்க உட்காந்து சாப்பிடுறீங்க, ஞாபகம் இருக்கட்டும். ஹலோ, நான் அப்புறம் பேசுறேன். சூப்பரா இருக்கு மீனா, உனக்கு பிடிச்சிருக்குல்ல? இதத்தான் ரொம்ப நாளா வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். தேங்க்ஸ் மணி. போலாமா? யார் கூட பேசிட்டு இருந்தா? அம்மாதான். இந்த மாசம் பணம் கொஞ்சம் அதிகமா அமிச்சிட்டனா, அதுக்கு கோச்சிக்கிட்டு திட்டுறாங்க. எல்லா பணத்தையும் அனுப்பிட்டு நான் இங்க கஷ்டப்பட போறேன்னு அவங்களுக்கு பயம். So sweet, no? இது ஓகேவா? பெட்டர் டு பி ஓகே. மீனா, ஒரு நிமிஷம். ஹலோ மோகன், நான் இன்னைக்கு வர மாட்டேன், லீவ் சொல்லிடுறியா? ஏண்டா, வாங்கின கடனை திருப்பி கிட்ட நாளைக்கு வேலைக்கு வரப்ப தர்றேன்னு சொல்லிட்டு இப்ப போன் பண்ணி என்கிட்டயே லீவ் சொல்ற? இந்த பொண்ணுகளோட ஊர சுத்துறதுக்கு மட்டும் எங்க இருந்து உனக்கு பணம் கிடைக்குது? அதை விடுறா, நீ ஒன்னும் கவலைப்படாத. நான் எல்லாருக்கும் மெயில் அனுப்பிட்டேன், ஏதாவது டவுட் இருந்தா எனக்கு போன் பண்ணு. ஏண்டா, இதெல்லாம் ஒரு புலப்பாடா? எப்பரா மான ரசமே இல்லாம இருக்க? தேங்க்யூடா. இருடி, ஒரு நாளைக்கு உன் வேஷம் களையும் பாரு, அப்ப இருக்கு. ஒழுங்கா என்கிட்ட வாங்கின கடனை திருப்பி கொடுத்துரு, இல்ல அந்த பொண்ணு முன்னாடி மான கப்பல் ஏறிடும். அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லடா, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவுறது தான ஃப்ரெண்ட்ஷிப். நீ காசு கேட்டு நான் என்னைக்காவது இல்லன்னு சொல்லிருக்கனா, நான் உனக்கு காசு தரேன், உன்னால எப்ப முடியுமோ அப்ப திருப்பி கொடு, சரியா? வேற என்ன சொல்றா? அடிச்சி போன வேடா. தேங்க்யூடா. ஓகேடா, பாய். லீவ் சொல்லுடு. எப்படி மணி, உனக்கு மட்டும் இவ்வளவு சீக்கிரம் சீக்கிரம் லீவ் கிடைக்குது? அது இப்ப நான் டீம் லீடரா இருக்கேன், என் டீம்ல இருக்கிறவங்களுக்கே நான் தான் லீவ் சாங்ஷன் பண்றேன்.
Really? Hmm. ஒரு நாள் என்ன ஆபீஸ் க்கு கூப்பிட்டு போறியா? ஓ, ஷூர். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? நான் மேனேஜர் ஆனதுக்கு அப்புறம் தான் கூட்டிட்டு போவேன். ஓகேவா? It's my gift. யார் மாவன் பாய்ஃப்ரெண்ட் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் இனிமே நீ வேலைக்கு போக வேண்டாம் அவனை நீ பார்க்க கூடாது நான் பாப்பேன் என்னடி திமிரா பேசுற நாங்க பார்க்க கூடாதுன்னு சொன்னா நீ என்ன செய்வே அத சொல்றதுக்கு உங்க யாருக்கு உரிமை கிடையாது பாத்தீங்களா என்ன திமிரா பதில் சொல்றா நீ உள்ள போ Money. Am I right? Is he working with you? Money, lunch ka achittu va. Hello. பதில காணோம் இல்ல மீனா நான் இன்னொரு நாள் வரேனே ஏ இல்ல ஆபீஸ்ல கொஞ்சம் என் டாடி கூட ஆபீஸ்ல பிராப்ளம் இல்லையே வந்து வரானு இப்பதான் கேட்டாரு நான் சொன்னேன் மணிதா இப்ப டீம் லீடர் எப்ப வேணால் லீவ் போட்டுட்டு என் கூட சுத்துனவ வீட்டுக்கு கூட்டா வராம இருப்பானா கண்டிப்பா வருவான் சொன்னேன் வந்தா பண்ணாம வந்து சேரு அதா வீட்டுக்கு வர சொல்லியாச்சி அப்புறம் என்னடி குழப்பம் எங்க அப்பா எதுக்கு வர சொன்னாருனே தெரியலையே நீ யாரு எங்க வேலை செய்ற எவ்வளவு சம்பாதிக்கிறேன்னு தெரிஞ்சுக்கவானா அதுக்கு தான் அதுதான் பெருசு திக்கு திக்குனது அவன் கூட பழக ஆரம்பிச்சப்பவே எல்லாத்தையும் விசாரிச்சிருக்கணும் இப்ப வர சந்தேகம் அப்பவே வந்திருக்கணுமேடி அப்ப லக்க லக்கன்னா இப்ப திக்கு திக்குங்கடா நீ என்ன ஆகும்னு நினைக்கிற பொண்ணு ஆகாம இருக்கணும்னா நீ என்ன பண்ண தெரியுமா அவகிட்ட சொன்ன பத்தியா போய் அது அப்படியே அவங்க அப்பா கிட்ட மெயின்டெய்ன் பண்ணனும் அவளால உன்னை பிரிஞ்சு வாழவே முடியாதுங்கற ஒரு நிலைமை வரும் பாரு அப்போ அப்ப சொல்லு நீ டீம் லீடரா இல்ல வெறும் லேடரான்னு பெருச நான் வேணா அவளுக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு நீ வரலன்னு சொல்லிடவா அவன் வரலனா எங்கயோ தப்பு நடக்குதுன்னு அர்த்தம் நீயே யோசிச்சு பாரு உங்க அப்பா கிட்ட இல்லனா உன்கிட்டயே சொல்லிடு பாரு அவனை வீட்டுக்கு லஞ்ச் கூப்பிட்டா சொல்லுவாரே
நல்ல வாழ்க்கை அமையணும்னா அதுக்கு தேவை அதிர்ஷ்டம் இல்ல ஆசீர்வாதம் கண்டதிலயும் அதிர்ஷ்டம் வரும்னு நீ நம்பிட்டு இருக்க கடவுள் கிட்ட இருந்து தான் ஆசீர்வாதம் வரும் அத நீயே தெரிஞ்சுப்ப அவ முதல்ல இன்னைக்கு வரட்டும் அப்புறம் முடிவு பண்ணலாம் அவ இல்லாம என்னால வாழவே முடியாது பெருசு இப்படி எனக்காவது உங்க அம்மாட்ட சொல்லிருக்கியா உள்ள சாகிறது அன்புலடா உடம்பு சாகிறது காதல் பெத்து வளர்த்த அம்மா செத்துட்டான்னு எவனாவது தற்கொலை பண்ணிக்கிட்டதா எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கியா ரெண்டு மாசம் பழகின விட்டுட்டு போயிட்டா உடனே தற்கொலை பண்ணிப்பான் இப்ப நீயும் அந்த நிலைமையில தான் இருக்க போயிட்டு வா உலவா மணி வா அப்பா ஹலோ ஐ அம் மணி வாங்க சாப்பிட்டு பேசலாம் வாங்க கம் இன் கம் இன் எங்களை பத்திலாம் மீனா உங்க கிட்ட சொல்லிருப்பா ஆனா உங்களை பத்தி உங்களுக்கு தெரியாது அத சொல்றதுக்கு முன்னாடியே மணியை கூப்பிட்டீங்களே டாடி இட்ஸ் ஓகே மணியை சொல்லட்டுமேமா என்ன பத்தி சொல்றதுக்கு பெருசா ஒண்ணுமில்ல சார் நோ நோ நீங்க அங்கிள்னே கூப்பிடலாம் சொந்த ஊரு கும்பகோணம் அம்மா ரெண்டு சிஸ்டர்ஸ் அப்பா கிடையாது நான் ஸ்கூல் படிக்கும் போதே இறந்துட்டாரு சிஸ்டருக்கு மேரேஜ் ஆயிடுச்சப்பா அக்காக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கு தங்கச்சி காலேஜ் படிச்சுட்டு இருக்கா அம்மா ஒர்க் பண்றாங்களா இல்ல அங்கிள் ஹவுஸ் ஒய்ஃப் தான் நான் எதையுமே பிராக்டிக்கலா திங்க் பண்றேன் மீனாவும் அப்படிதான் அவங்க அம்மா சொல்லுவா அந்த நம்பிக்கையில தான் உங்களை வர சொன்னேன் மீனா கிட்ட நீங்க எங்க ஒர்க் பண்றீங்கன்னு கேட்டேன் நீங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ற ஒரு போட்டோவை காமிச்ச ஆமா பா சிங்கப்பூர் கம்பெனி டீம் லீடரா இருக்காருன்னு சொல்லல எனக்கு கேஸ்ட் நோ பார் ஆனா கேஷ் நோ பார்னு சொல்ல மாட்டேன் பேர்ல மணி இருந்து பாக்கெட்ல மணி இல்லனா இதே மீனா உங்களுக்கு கசப்பா தெரியவா அப்ப நான் கிளம்பறாங்க இறங்க போலாம் இனிமே தான க்ளைமாக்ஸ் நான் ஐஸ்கிரீம் சொன்னேன் ஆ குடுமா நீங்க மீனா பத்தி நல்லா புரிஞ்சுகிட்டீங்களா ஏன் அங்கிள் அப்படி கேக்குறீங்க இல்ல ஒருத்தங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறது வேற புரிஞ்சுக்கிறது வேற ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க சாப்பிடுங்க மீனா உங்களை முழுசா தெரிஞ்சுக்கல நீங்களும் மீனாவை முழுசா தெரிஞ்சுக்கலன்னு தான் நினைக்கிறேன் எல்லாத்தையும் அதிர்ஷ்டமா பாக்குறதுனால மீனாவுக்கு எந்த தோல்வியும் பெருசா தெரியாது லாட்டரி டிக்கெட்ல பரிசு விழலனா அடுத்த டிக்கெட் வாங்குற மாதிரி போய்கிட்டே இருப்பா அதான் மீனா அதை நீங்க புரிஞ்சுக்கணும் நீங்க என்ன சம்பாதிக்கிறீங்க அவகிட்ட எந்த அளவுக்கு உண்மையா இருக்கீங்கன்னு மீனா உங்களை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும் நீங்க ஒர்க் பண்ண கையில வச்சிருக்கீங்க இருந்தா கொடுங்க பாஸ்போர்ட் காப்பி இல்ல ஐடி கார்டு எதா இருந்தாலும் பரவாயில்ல சும்மா பாக்குறதுக்கு தான் உங்க தங்க வாழ்க்கையில இப்படி ஒண்ணு நடந்திருந்து பையன் சிங்கப்பூர்ல இருந்து வந்திருந்தா நீங்க இப்படி தான் கேட்டிருப்பீங்க ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட்
ஆயிரம் பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணுன்னு சொல்லுவாங்க. அதில் அதில் கல்யாணத்துக்கு முன்னாடியே நீ ஒரு பொய்ய சொல்லிட்ட. விடுறா மாப்பிள, எங்கே போயிடுவாவ? அந்த பொய்யை கூட நான் எதுக்கு சொன்னேன் பெருசு? அவன் எங்கே என்னை ஏமாத்திட்டு போயிடுவாளோங்கிற பயத்தில் தான். இது நல்லா இருக்கப்பு, நம்ம லேபராக தான் இருக்கோங்கிற உண்மையை மறைச்சது ஏமாத்துறது இல்லை. ஆனால் அந்த உண்மை தெரிஞ்சா விட்டுட்டு போயிட்டா, நம்மளை ஏமாத்திட்டா. ஏய், நீலாம் நல்லா வருவடா. டேய், உன் பிரச்சனை இப்போ என்னடா? பணமும் பதவியும் தான் முக்கியம் இல்லை? அவங்க அப்பா அத்தனை கேள்வி கேட்குறான், அவள் வாயை திறக்கலை தெரியுமா? அப்பா ஆத்தா பொண்ணு ஆளுக்கு ரூம்ல போய் கதவு சாத்திக்கிட்டாங்க. எனக்கு எவ்வளோ அவமானமா போச்சு தெரியுமா? சரி, இப்போ அவன் என்ன பண்ணுங்கிற? கூலியாக இருந்தாலும் கணவன், பெயிண்டராக இருந்தாலும் புருஷனும் பின்னாடியே வந்துடுங்கிறியா? டேய், இது சிங்கப்பூர்ரா மாப்பிள்ள. எஸ் லா நோ லா. லானா சட்டம், வேணும் வேணாம் எல்லாமே டாலர் போடுற சட்டம். அப்போ இங்க பணம் தான் வாழ்க்கை இல்ல? இதுல என்ன சந்தேகம்? வாழ முடியாம தானே நாமளே இந்தியா விட்டு இங்க வந்திருக்கோம். நான் சொல்றத நீ கேளு. நீ அவ மனசுல இருந்தா அவ உன்னை ஏத்துப்பா. நீ அவ பர்சில் இருந்த அவ உன்னை ஏத்துக்க மாட்டான். அதை நீ தெரிஞ்சுக்கணும்னா நீ உன் மனசை திறக்கணும். அதுக்கு நீ கௌரவம் பார்க்காம அவளை சந்திச்சு பேசு. எஸ் சொல்லுங்க. மீனாவை பார்க்கணும். நீங்க? மணின்னு சொல்லுங்க. உட்காருங்க. மீனா இனிமே உங்களை இங்க வர வேண்டாம்னு சொல்ல சொன்னா. உங்களை பார்க்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டா. இல்ல மேம், ஒரு நிமிஷம் அவங்களை வர சொல்லுங்க. இது அவங்களே நேர்ல சொல்லட்டும். ஐ அம் சாரி, இது அவ உங்ககிட்ட கொடுக்க சொன்னா. வேலைக்கு போல? இல்லை பெருசா, இன்னைக்கு லீவ் போட்டிருக்கேன். ரெண்டு நாளாக போல போல இருக்கு பெருசு. பணம் இருந்தா கூட அவசரமா தேவைப்படுது. என்னடா இப்போ பார்த்தாலும் கடன் கேட்டுட்டே இருக்க? குடிச்சிட்டு எப்போது ரூம்ல தூங்கிட்டே இருக்க? என்ன சொனக்கு பெருசு? உடம்பு முடியல பெருசா, சம்பளம் வாங்கணும்னு திருப்பி கொடுத்துடுறேன். ஒரு 100 வெள்ளி கூட இந்த வாட்டி தரேன். சம்பளம் வந்தோடனே திருப்பி கொடுத்துடணும். வர. ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் மீனா. ஏன் மீனா என்கிட்ட பேச மாட்டேங்கிற? ஹே மீனா,
உனக்கு என்ன வேணும்? என் மனசுல என்ன இருக்குன்னு நீ தெரிஞ்சுக்கணும். அத தெரிஞ்சிருச்சு. அப்புறம் என்ன வேண்டானே முடிவு பண்ணிட்டியா? அத இன்னுமா நீ புரிஞ்சுக்கல. புரிய வைக்கறேன் வா. உனக்கு எனக்கு ஒத்து வராது. ஏன்? ஏன்னா அதுக்கு காரணம் உனக்கே தெரியும். மீனா நான் போய் சொன்னது தப்புதான். அதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்துருவியா? நீ உண்மையே சொல்லிருந்தால நான் இந்த முடிவை தான் எடுத்துப்பேன். நீ ஒரு சாதாரண லேபர்னு ஏன் என்கிட்ட சொல்லல? நீ எங்க என்ன விட்டுட்டு போய்டுவியோங்கற பயம் தான் காரணம். நான் மேல வச்சிருக்கிற அன்பு தான் காரணம். மீனா ஏமாத்துறதுக்கு பேர் அன்பு இல்ல. உண்மையை மறைச்சது ஏமாத்துறது ஆயிடாது. அதனால நான் மேல வெச்சிருந்த அன்பு இல்லன்னு ஆயிடுமா? எஸ் யூ ஆர் எ கவர்ட், யூ ஆர் எ ஹிப்போக்ரைட், யூ ஆர் எ சீட்டர், யூ ஆர் எ லையர். அப்படியே இருக்கட்டும் மீனா. அதுக்காக இவ்வளவு நாள் நம்ம பேசினது பழனது எல்லாம் நான் பணக்காரன் நினைச்சதானா? என்ன பார், என்ன கல்யாணம் பண்ணிக்க உன்கிட்ட எந்த தகுதியும் இல்ல. என்ன படிச்சிருக்க? டிகிரி வச்சிருக்கியா? என்ன சம்பாதிக்கிற? என்ன வேலை செய்யற? எந்த தைரியத்துல நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட? சிங்கப்பூருக்கு சாதாரண கூலி வேலைக்கு வந்த உன்ன விரும்பினா பாரு, அதை நினைச்சு நான் வெக்கப்படுறேன். அதிர்ஷ்டத்தை மட்டும் இல்ல, உன்ன நம்பினது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். மான ரோஷம் இருந்தா என் பின்னால வராத. கெட் லாஸ்ட். சுப்ரமணி, சுப்ரமணி. என்ன? வீடு ஜப்திக்கு வந்துருச்சுப்பா. வரட்டும், அதனால என்ன? இப்போ என்னடா இப்படி பேசுற நீ? வேற எப்படி பேசணுங்கற? வேற எப்படி பேசணுங்கற? பணம் பணம் பணம், உங்களுக்கெல்லாம் பணம் தான் முக்கியம் இல்ல? பணம் மட்டும் தான் வேணும் இல்ல? என்னடா ஆச்சு உனக்கு? வீடு ஜப்தியானா நாங்க எல்லாரும் நடுத்தருக்கு தாண்டா போகணும். நான் எங்க நடுத்தரல தான் நிக்கிறேன். போங்க, நீங்களும் போங்க, நடுத்தருக்கு போங்க, நடுத்தருக்கு போங்க. நடுத்தருக்கு போங்க, நடுத்தருக்கு போங்க. ஐயோ, என்னடா டிபி வந்த மாதிரி இருமுற? டேய், அது டிபி இருமல் இல்லடா, டிடி இருமல். அதாவது தேவதாஸ் இருமல். ராஜா, காசு இருந்தா குடுற. காலையிலே உன்கிட்ட கேட்டேன், நீ ஒண்ணுமே சொல்லாம போயிட்ட. ஏற்கனவே வாங்கின பணத்தை நல்லா கொடுத்துக்கிட்டு இருக்க. லோன் கொடுக்கறதுக்கு நாங்க என்ன பேங்க வச்சு நடத்திட்டு இருக்கோம்? காசு கொடுக்காதீங்கடா, அவன் குடிக்க கேக்குறான். டேய் விஜய், வேண்டாம். டேய், வேற எதுக்குடா கேக்குற? உடம்பு முடியலடா, ரெண்டு நாளா வயித்து வலிக்குது. அதான் கொஞ்சமா குடிக்கணும். சீரியஸா சொல்றேன், யாரு உனக்கு காசு கொடுக்காதீங்கடா. விஜய், நான் உன்கிட்ட கேக்கலடா, வாய மூடு, இன்னும் மரியாதை கட்டுறோம். ஏடா கை தூக்குற? வாங்கின காசை யாருக்கு திருப்பி கொடுக்கல? ரூமுக்கும் பணம் கட்டல, கேட்டா ரோசம் வருதோ? தெரியுமாடா உங்களுக்கு, இவனை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. டேய், நான் உன்கிட்ட கேக்கலடா, உன் காசை கொடுத்துடலடா. நீ என்ன தேவையில்லாம பேசுற? பேசுவேண்டா, ரூமுக்கு பணம் கட்டலன்னா எல்லாரும் தான் கேட்பாங்க. சோத்துக்கே வழி இல்லாத நாய், எதுக்குடா குடிக்கணும்? என்ன கேக்காம என் சட்டை பேண்ட எத்தனை நாள் போட்டிருப்பானுங்க?
என் பாக்கெட்ல இருந்து காசு எடுத்து ஏத்தனால் தம் அடிச்சிருப்பானுங்க. சோத்துக்கு வழி இல்லாத நாய்ங்கிற பெருசு என்ன? என்ன ரத்தம்? டேய் டேய் சுப்ரமணி, டேய் வாங்கடா இங்க. பார்த்து வாடா, கொஞ்சம் பார்த்துக்கோ. கொஞ்ச நாளாகவே அதிகமாக குடிக்க ஆரம்பிச்சிட்டேன் டாக்டர். கொஞ்ச நாளாக அதிக நாளாக இனிமேல் ஒரு குடிக்கவே கூடாது. லிவர் லங்ஸ் எல்லாம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு சரிங்களா? குடலும் புண்ணாக இருக்கு. ஒரு சமனை விட மயத்துங்கடா. வாமா நம்ம வீட்டுக்கு போகலாம். இங்க உட்காந்து அழுகிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. வாமா. நான் ஜெப்தியானது நினைச்சு அழலண்ண. என் பிள்ளை என்னை கைவிட்டுட்டானே நினைச்சு அழறண்ண. மூணு பேரையும் நடுத்தருவுக்கு போங்கன்னு சொல்லிட்டான். இதுக்கா நான் அவனுக்கு கடன் வாங்கி வெளிநாட்டுக்கு அனுப்புனேன். என் வீட்டுக்கார இருந்தா எங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? மாப்ள, இன்னைக்கு சாயங்காலம் அனுப்பிடுவாங்களாண்டா. நானும் இந்தியா போறேன், திரும்பி வரத்துக்கு ஒரு மாசம் ஆகும். நீ உன் உடம்ப பாத்துக்கோ. சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. இனிமே நம்ம பசங்க யாரும் உனக்கு உதவ மாட்டாங்க. நீ எதிர்பார்க்கறதும் தப்பு. உனக்கு வேலையும் போயிடுச்சு, கடன் வேற ஆயிடுச்சு. நீ எப்படி சாப்பிடுவ? எப்படி மருந்து வாங்குவ? அது மட்டும் இல்லை, அப்போ நீ எங்கே தங்குவ? அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீ திரும்ப இந்தியாவுக்கே போயிடு. நான் வரட்டுமா? பெருசு, நீயும் என்னை விட்டுட்டு போனால் எப்படி? எனக்கு எங்கேயாவது காசு வாங்கி கொடுத்துட்டு போறியா? மருந்து மாத்திரம் வாங்க கூட காசு இல்லை பெருசு. உடம்பு சரியானதும் எப்படியாவது நான் வேற தேடிப்பேன். உங்ககிட்ட காசு இருந்தாலும் கொடுத்துட்டு போ. சத்தியமா, நீ திரும்பி வந்த உடனே நான் கொடுத்துருவேன் பெருசு. என்கிட்ட இல்லடா மாப்பிள்ள, என்ன ஏன்டா பெருசு பெருசுன்னு கூப்பிடுறீங்க? நான் என்ன உங்களை மாதிரியா? கல்யாணம் ஆகி எனக்கு குடும்பம் இருக்குடா.
இது வரைக்கும் நீ வாங்கின காசை திரும்பி கொடுன்னு கேட்காம போறேனே, அதை நினைச்சு சந்தோஷப்படு. கிளம்பி இந்தியாவுக்கு போற வழியை பாரு. பெருசு, இவ்வளவு நாள் பழகினது அவ்வளவுதானா? என்னடா பேசுற? உன் உடம்பு சரியில்லாம போனதுக்கு நீ தான் காரணம், உன் வேலை போனதுக்கும் நீ தான் காரணம். நீயா தேடிக்கிட்டதுக்கு? கூட இருந்தவங்க என்னடா செய்வாங்க? எதுக்கு செய்யணும் உனக்கு தெரியுமா? இன்னைக்கு சனிக்கிழமை, நம்ம பசங்கள்லாம் இந்தோனேஷியா போயிருக்காங்க, ரூம்ல யாரும் இல்லை. அதான்டா உலகம், அதான் லைஃப். நான் வரேன். Thank you.
வணக்கம் மேடம். வணக்கம். சத்யநாதன் ஐயாவை பார்க்கணும். உங்க நேம்? சுப்ரமணி. உட்காருங்க. ஸ்தோத்ரம்பா. சொல்லுங்க தம்பி. நான் யாரும் இல்லாத அனாதை சார். அனாதைன்னு யாரும் இல்ல தம்பி. எனக்கு வாழவே பிடிக்கல. வாழவே இன்னும் நீங்க ஆரம்பிக்கலையே. என் மேல அன்பு செலுத்த யாருமே இல்லையா? அப்படி சொல்லாதீங்க தம்பி. இயேசு உங்களை நேசிக்கிறார். எனக்கு எல்லாம் தெரியும் தம்பி. மனசு திறந்து சொல்லுங்க. முதல்ல போய் சாப்பிட்டுட்டு மருந்தும் வாங்கிக்கங்க. இது என்னுடைய அட்ரஸ். இந்த அட்ரஸுக்கு எப்ப வேணாலும் நீங்க வரலாம். நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த அட்ரஸ்ல நீங்க தாராளமா வந்து தங்கிக்கலாம். ஜெபம் பண்ணலாமா தம்பி? அன்பின் பரலோக பிதாவே, God bless you. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் நேசர் ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் நேசர் ஒருவரே. பட்டப்படிப்பு இல்லாவிட்டால் பலர் வெறுப்பார்கள். பட்டப்படிப்பு இல்லாவிட்டால் பலர் வெறுப்பார்கள். என் பட்டங்களை சொல்லி சொல்லி பரிகசிப்பார்கள். என் பட்டங்களை சொல்லி சொல்லி பரிகசிப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் நேசர் ஒருவரே. இயேசுவை பத்தி உங்களுக்கு தெரியுமா? தெரியும் ஐயா. யார் அவர்? அவர் கடவுள். யாருக்கு? கிறிஸ்தவர்களுக்கு. இல்ல தம்பி, அவர் எல்லாருக்கும் கடவுள். இன்னைக்கு உங்களை காப்பாத்தினவரும் அவருதான். இயேசு உங்களை நேசிக்கிறார். நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். என் நோய்களை சொல்லி சொல்லி நோக வைப்பார்கள். என் நோய்களை சொல்லி சொல்லி நோக வைப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒரு
என் நேசர் ஒருவரே. தம்பி, இப்போ நீங்க பார்க்கிற சத்யநாதனா நான் இல்ல. நான் வந்து குண்டர்களுக்கு ஒரு தலைவனா இருந்தேன். நல்ல பணம், ஒவ்வொரு நாளும் நல்லா குடிப்பேன். ஆனா ஒரு நாள் நான் இந்த உலக பிரகாரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தபடினால என்னுடைய நண்பர்களாலேயே காட்டி கொடுக்கப்பட்டேன். நான் சிங்கப்பூர் அரசாங்கத்தால கைது செய்யப்பட்டு ஒரு பெரிய ஜெயில 8 வருஷ காலமா அடைக்கப்பட்டிருந்தேன். என்னோட மொத்த வாழ்க்கையும் அப்படியே நாசம் ஆயிடுச்சு. குஷ்டரோகம்னு சொல்ற வியாதியினால வேதனைப்பட்டுகிட்டு இருந்தேன். ஒரு நாள் அந்த வலியை என்னால தாங்க முடியாத நிலையில இயேசுவேன்னு நான் கூப்பிட்டேன். அந்த இயேசு என்ன தேடி வந்தார். இயேசு விடுவிக்கிறவர், அவர் எல்லாரையும் விடுவித்து சமாதானத்தை கொடுக்கிறவர். ஆமென், ஆமென். சுப்ரமணி பேசுறமா? நாங்க நடுத்தருக்கு வந்துட்டோமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக போன் பண்றியா? வீடு ஜப்தி ஆகி நானும் என் பொண்ணுங்களும் நடுத்தருக்கு வந்துட்டோம். ஏ ரத்தம் உதவலைனாலும் என் கூட பிறந்த ரத்தம் எனக்கு உதவுச்சு. இப்ப நாங்க எல்லாரும் எங்க அண்ணன் வீட்டுலதான் ஒண்டிகிட்டு இருக்கோம். இதுக்கு மேல நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு தயாரா இல்ல. போனவை எனக்கு புரியுதுமா, சொல்றத கொஞ்சம் கேளுமா. ஹலோ மாமா, அம்மா பேச சொல்லுங்க மாமா. அம்மா கிட்ட போன கொடுங்க மாமா. சுப்ரமணி, நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். கோபமெல்லாம் தனியட்டும், அப்புறம் கண்டிப்பா எல்லாரும் பேசுவாங்க. பரவாயில்ல மாமா, அக்கா இல்ல இல்ல மைத்திலியாவது பேச சொல்லுங்க மாமா. சுப்ரமணி, யாருமே பேச விருப்பம் இல்லைங்கிறாங்க. போனை வச்சிடறியா? தம்பி, என்னாச்சு உங்களுக்கு? எங்க அம்மாவே என்கிட்ட பேச விரும்பலங்க ஐயா. யாருமே என்கிட்ட பேசல. எங்க அம்மாவே என்ன வெறுத்துட்டாங்க. சுப்ரமணி, நான் தான் உங்களுக்கு சொன்னனே, இயேசு உங்களை நேசிக்கிறார். கவலைப்படாதீங்க சுப்ரமணி, ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றுவார். அதுக்கு நான் என்ன செய்யணும்? தொடர்ந்து ஜபம் பண்ணுங்க, தினமும் வேதம் வாசிங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னு ஆண்டவரே உங்களுக்கு சொல்லுவாரு. தம்பி, நீங்க ரட்சிப்புக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது மாற்றம் தெரியுதா? ரட்சிப்புனா என்ன சார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ விசுவாசிச்சு உங்க சொந்த ரட்சகரா ஏத்துக்கிட்டீங்களே, அதுதான் ரட்சிப்பு. கடனாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். கடனாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். என் கடன்களை சொல்லி சொல்லி கலங்க வைப்பார்கள். என் கடன்களை சொல்லி சொல்லி கலங்க வைப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும்
என்னை வேறு காதவர் என் இயேசு ஒருவரே என் நேசர் ஒருவரே எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வேறு காதவர் என் இயேசு ஒருவரே என் நேசர் ஒருவரே என் மனசுல ஒரு சமாதானமும் சந்தோஷமும் இருக்கியா ஆண்டவர் என்ன மீட்டெடுத்தாருன்றத நான் உணர்றேன் எந்த வேலையில இருந்து என்னை வெளியே அனுப்புனாங்களோ அதே இடத்துல பெரிய பதவியில அதிக சம்பளத்துல நான் வேலை செய்யறேயா ஆண்டவர் கிருபையில நல்லா சம்பாதிச்சேன் கொஞ்சம் பணமும் சேர்த்து வச்சிருக்கேன் ஊருக்கு போய் நேர்ல அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு என்னால இழந்த வீட்டை மீட்டு கொடுத்துட்டு வரலான்னு இருக்கேன் காட் பிளஸ் யூ சந்தோஷமா போயிட்டு வாங்க நம்ம வீடு நம்மளை விட்டு போகாதுமா அக்கா அக்காவுக்கு நகை வாங்கிட்டு வந்திருக்கம்மா என்னங்க உங்க எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்திருக்கேன் தப்பு பண்ண தவறி போன இப்போ புது மனுஷனா மாறி திரும்பி வந்திருக்கம்மா அம்மா நீ என்கிட்ட பேசலனா கூட பரவாயில்லம்மா மன்னிச்சிட்டான்னு ஒரு வார்த்தை சொல்லுமா மைதிலி என்னடி பண்ணிட்டு இருக்க சுப்பிரமணி எங்க கோயிலுக்கு போகணும்னு சொன்னேன்ல நம்ம மட்டும் போலாமா ஏ சுப்பிரமணி இல்ல அண்ணே கோயிலுக்கு வரது சந்தேகம்தா என்னடி சொல்ற அண்ணே எப்படி இந்த மாதிரி மாறிடுச்சுன்னு கேட்டுட்டு இருந்தல எதனாலன்னு தெரியுமா எல்லாம் தெரியும் அதனாலதான் கோயிலுக்கு போலான்னு சொன்ன எல்லாம் அந்த கடவுளோட கருணை எந்த கடவுள்னு காட்டுற வா ம்